அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 106வது நிகழ்வு. இன்று அனுபவமிக்க மூத்தோரும் ஆற்றல் சார் இளைஞரும் இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்தை அலங்கரிக்க உள்ளனர். முதலாம் அவர் மதுரை மாவட்டம் அத்திப்பட்டி ஊரை சார்ந்த இல்லத்தரசி மூத்தோர் திருமதி பூரண புஷ்பம் நடராஜன் அம்மா அவர்கள். அம்மா அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டுமென்றால் பாரதியாரின் கவிதை வரிகள் மீது பிரியமும் தீரா காதலும் கொண்டவராம். அந்த காலத்திலேயே 9ஆம் வகுப்பு வரை பயின்ற அவர்கள் பள்ளி காலங்களில் நடைபெற்ற பேச்சு போட்டிக்கு பாரதியார் கவிதைகள் புத்தகத்தை பரிசாக பெற்றதை இன்றும் நினைவு கூர்ந்து மகிழ்கின்ற தன்மையை உடையவராக இருக்கின்றார். ஓவியம் கோலம் வரைவதில் அலாதியான ஈடுபாடு கொண்டவரான இவர் 70 வயது கடந்தும் கூட நன்றே செய், நன்றும் இன்றே செய், இன்றும் இப்பொழுதே செய்யினும் தாரக மந்திரத்தை கொண்டு தனி நடை போட்டுக் கொண்டிருக்கும் பீடும் பெருமையும் உடையவராக கருதப்படுகின்றார். அன்னார் அவர்களை நூல் கருத்துறை வழங்க வருமாறு தமிழ்த்துறையின் சார்பாக பேருவகையோடு வரவேற்கின்றோம். மற்றும் ஒரு நூல் கருத்துறையாளர் சென்னை மப்பேடு சியோன் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் செல்வன் பி சாய் விஜய் அவர்கள். சாய் விஜய்க்கு சதுரங்க விளையாட்டு என்றால் உயிராம். தேசிய மாநில மாவட்ட அளவில் நடந்த சதுரங்க போட்டிகளில் கலந்து கொண்டு மாநில மாவட்ட அளவில் பல பரிசுகளை பெற்றுள்ளார். மாநில அளவிலான தரவரிசை பட்டியலில் 73வது இடத்தை தனதாக்கி கொண்ட சிறப்பிற்குரியவர். சதுரங்க கடலில் கூர்மையான தனது அறிவு கூர்மையால் தடாலடியாக நீந்தும் இவருக்கு தமிழ் கடலில் நீந்தும் துணிவு சற்று குறைவுதானாம். இருப்பினும் தன் பாட்டியின் தூண்டுதலுக்கும் அன்பிற்கும் கட்டுப்பட்டு இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே தனது கருத்துரையை வழங்க முன்வந்திருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விருவரும் இணைந்து இன்றைய சந்திரா எழுதிய அறிஞர்கள் வாழ்வில் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். இருவரையும் வருக என வரவேற்பது தமிழ்துறை பெருமகிழ்வு கொள்கின்றது. வருக. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நானும் என் பேரனும் பேச்சு பேசப்போகிற நூல் அறிஞர்கள் வாழ்வில். எனக்கு பிடித்த கவிஞர் பாரதியார். பாரதியாரை ஒவ்வொரு முறை நீதிமன்றத்தில் கொண்டு வந்தார்களாம். நீதிபதி அவர்கள் அவரை சில கேள்விகள் கேட்கிறார். உமது பெயர் சுப்பிரமணிய பாரதி. உமக்கு பிடித்த தொழில் எமக்கு கவிதை எழுதுதல், நாட்டுக்கு உழைத்தல். வாகுசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் உமக்கு தெரியுமா? சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே. அவர்கள் இருவரும் எனது இரு கண்களை போன்றவர்கள். அவர்கள் பேசு அவர்கள் சொப்பு அவர்களது சொப்பொழிவை நீங்கள் கேட்டதுண்டா? நானும் கேட்டிருக்கிறேன். நாடே கேட்டதுண்டு, நல்லுணர்வு பெற்றதுண்டு. அவர்களது சொற்பொழிவுகளை உங்கள் பத்திரிகைகளில் வெளியிட்டதுண்டா? ஆம், வெளியிட்டிருக்கிறேன். இந்திய நாட்டின் தலை சிறந்த பத்திரிகைகள் எல்லாமே வெளியிட்டன. தடை உத்தரவு அமலில் இருக்கும் போது நீர் அதை வெளியிடுவது ஆபத்து என தெரியாதா? சுதந்திர வீரர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் ஆபத்தை கண்டு அஞ்சுவதில்லை, யாமும் அஞ்சுவதில்லை. நீ தேச துரோகி என்கிறேன். கூறும், நன்றாக கூறிக்கொள்ளும். நான் ஒரு முறை கூறிக்கொள்ளும். அதற்கெல்லாம் அஞ்சுபவன் நான் அல்ல என்று அச்சப்படாத இந்த பாரதியாரை இன்றைக்கும் நம்ம பாரத நாடு கொண்டாடி வருகிறது. பொன் முத்துராமலிங்க தேவர் சிறுவனாக இருக்கும் போது பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது சக மாணவர்களுடன் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்றாராம். அங்கே ஒருவர், நான் கல்லில் மீது ஏறி நின்று கொண்டு நான் நிற்பதும் கல், தெருவில் இருப்பதும் கல், கோவிலில் இருப்பதும் கல். அப்படி இருக்க அந்த கல்லை கோவிலில் போய் ஏன் வணங்க வேண்டும் என்று ஏளனமாக கேட்டார். ஏளனமாக பேசியிருக்கிறார். அதை பொறுக்காத முத்துராமலிங்க தேவர், ஐயா, உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கிறேன் என்றது. உங்கள் வீட்டில் இருக்கும் மனைவியும் பெண்தான், மகளும் பெண்தான், தாயும் பெண்தான். அப்படி இருக்க தாயை மட்டும் வணங்குவதேன் என்று கேட்டாராம். அந்த ஏளனமாக பேசிய தலைவர் நபர் வெட்டி தலை குனிந்தார். அங்கிருந்த மற்ற பெரியவர்கள் முத்துராமலிங்க தேவரை பாராட்டினார்கள். காந்திஜி, ஒருமுறை பள்ளி மாணவன் ஒருவன்
காந்திஜியிடம் கேள்வி கேட்டானாம். காந்திஜி, எம்மை போன்ற பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த புத்தகம் எது என்று கேள்வி கேட்டிருக்கிறார். காந்திஜி அதற்கு, ஆசிரியர்களே உங்களுக்கு சிறந்த புத்தகம் என்று சொன்னாராம். பகைவர்களை வெல்ல சிறந்த ராஜதந்திரம் எது என்று பத்திரிகை நிருபர் ஒருவர் காந்தியடிகளிடம் கேட்டிருக்கிறார். அஹிம்சையை விட சிறந்த ராஜதந்திரம் வேறு எதுவும் இல்லை என்று காந்திஜி பதிலளித்தாராம். நேருஜி ரஷ்ய அதிபர் குருஷேவ் அவர்களை ஜவஹர்லால் நேரு சந்தித்திருக்கிறார். எங்கள் ரஷ்ய படையே உலகில் வலிமையுள்ளது என்றாராம் குருஷேவ் அவர்கள். அதற்கு நேருஜி, கலிங்க போர் மூலம் அஹிம்சையை கற்றுத்தந்த எங்கள் இந்திய படையே சிறந்தது என்றாராம். வஉசியின் தாத்தாவும் ஒரு வழக்கறிஞர், வஉசியின் அப்பாவும் வழக்கறிஞர், வஉசி அவர்களும் வழக்கறிஞர். வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த வழக்கறிஞர் நீதிபதி பெயர் ஸ்பின்ஹே. தண்டனை எதற்காக அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது என்பதை என்கிற காரணத்தை விளக்கினார் நீதிபதி பின்ஹே. வஉசியின் சொற்பொழிவையும் பாரதியின் பாடலையும் கேட்டால் செத்தவுடன் உயிர் பெறும், புரட்சி வெடிக்கும், அதனால் இந்திய நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் என்றாராம். அதனால் தான் அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. ஆங்கிலேயர்களே, பார்த்து மிரண்டு போன இரண்டு பெரும் தேச தலைவர்கள் வஉசியும் பாரதியும் தான். இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். காமராஜரை பற்றிய ஒரு கதையை கூற போகிறேன். காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த போது பாசியம் என்னும் ஓவியர் மகாத்மா காந்தி உட்கார்ந்திருக்கும்படி ஒரு ஓவியத்தை வரைந்தார். அந்த ஓவியம் காமராஜருக்கு மிகவும் பிடித்து போனதால் அவர் மாவட்ட கமிட்டி எங்கும் அந்த ஓவியத்தை தொங்கவிட சொல்லி கட்டளையிட்டார். அதை உடலிருந்த உதவியாளர் தட்டச்சில் டைப் பண்ணும்போது அதை ஹேங் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதற்கு காமராஜர் அதை இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்று மாற்ற கூறினார். ஏனெனில் ஹேங் என்றும் சொல்லிற்கு இரண்டு பொருள்கள் உண்டு. ஒன்று தொங்கவிடப்பட வேண்டும் என்று இருந்தாலும், இன்னொரு பொருள் தூக்கில் போடவும் என்று இருந்தது. அதனால் மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்தும் விதமாக காமராஜர் இன்ஸ்டால் செய்யவும் என்று மாற்ற கூறினார். இதிலிருந்து காமராஜருக்கு ஆங்கிலமும் தெரியும் என்று நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக ஆபிரகாம் லிங்கனை பற்றி நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் லிங்கம் அமெரிக்காவின் அதிபராக இருந்தபோது அவரை கேலி செய்வதற்காக ஒருவர் தன் காலில் இருந்த காலணியை எடுத்து இது உன் தந்தை தைத்தது என்று கூறினார். அதற்கு ஆபிரகாம் லிங்கன், என் தந்தை இதிலிருந்தே சிறந்த தொழிலாளி என்று தெரிகிறது, காலணி பழுது போனால் என்னிடம் கொண்டு வாரு, எனக்கு காலணியை சரி செய்யவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும் என்று கூறினார். அடுத்ததாக ஓமத்தூர் ராமசாமி ரெட்டியின் கதையை பார்ப்போம். ஓமத்தூர் ராமசாமி ரெட்டி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அந்நேரம் ரத்னவேல் சுப்பிரமணியம் என்னும் வைத்தியர் அளிக்கப்பட்டார். அந்நேரம் உதவியால் ரத்னவேலிடம் ஒரு பத்திரத்தை நீட்டினார். அதில் என்னவிருக்கு என்று புரியாத ரத்னவேல் என்னவென்று விளக்கம் கேட்டார். அதற்கு அந்த உதவியாளர், ஓமத்தூர் ராமசாமி ரெட்டியிற்கு வைத்தியம் பார்த்து முடித்த பிறகு சிபாரிசை கேட்டு மருத்துவரின் குடும்பத்திலிருந்து யாரும் வரக்கூடாது என்று கூறினார். பத்திரத்தில் கையெழுத்து போட்டார். சிபாரிசை ஏற்றுக்கொள்ளாத காலம் அது. அடுத்ததாக நபிகள் நாயகத்தின் கருணை உள்ளத்தை பற்றி காண்போம். நபிகள் நாயகம் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு இருந்தார். அவர் தொழுகைக்கு நேரமாகியதால் அப்புத்தகத்தை மூடி வைத்து
தொழுகைக்கு எழுதிய சென்றாள். அப்பொழுது பூனைக்குட்டி தன் அங்கியின் மேல் தூங்கி கொண்டிருந்ததை கவனித்தார். அவர் எழுந்தால் அப்பூனைக்குட்டியின் தூக்கம் கெட்டுவிடும் என்று எண்ணி அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார். அதே சமயத்தில் அவர் தொழுகைக்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் ஆயிற்று. அதனால் அருகில் இருந்த கத்திரிக்கோள் ஒன்றை எடுத்து பூனைக்குட்டி தூங்கி இருந்த அங்கியின் பகுதியை மட்டும் வெட்டிவிட்டு அவர் எழுந்து தொழுகைக்கு சென்றார். இதிலிருந்து நபிகள் நாயகத்தின் கருணை உள்ளம் நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக நாம் கொலம்பஸின் பற்றி காணலாம். கொலம்பஸுக்கு ஒரு முறை விருந்து கொடுக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதில் கொலம்பஸை பிடிக்காத சில பேரும் கலந்து கொண்டனர். அதில் ஒருவர் கூறினார், அட்லாண்டிக் கடலில் யார் சென்றிருந்தாலும் நாட்டை கண்டுபிடித்திருக்கலாம் என்று கூறினார். கொலம்பஸ் உடனே அவரை அழைத்து முட்டையை கொடுத்து இந்த முட்டையை மேசையின் மேல் நிற்க வைங்கள் என்று கூறினார். அவர் முட்டையை நிற்க வைத்து பார்த்தார், அது நிற்கவில்லை. உடனே கொலம்பஸை பார்த்து இதை நீங்கள் வைடுங்கள் என்று கூறினார். கொலம்பஸ் அதை எடுத்து மேசையின் கூர்மையான பகுதியில் முட்டையை லேசாக தட்டினார். முட்டையில் பள்ளம் விழுந்தது. அந்த பள்ளம் விழுந்த பகுதியை மேசையில் கவிட்டி வைத்தார். முட்டை நின்று விட்டது. அதற்கு கேலி செய்தவர் இதை யாருனாலும் பண்ணியிருக்கலாம் என்று கூறினார். அதற்கு கொலம்பஸ் சிரித்து கொண்டே, முதலில் செய்பவர்களுக்கு தான் மூளை அவசியம், இரண்டாவதாக செய்பவர்களுக்கு மூளை அவசியம் இல்லை என்று கூறினார். கேலி செய்தவர் பதில் ஒன்றும் பேச முடியாமல் வெக்கி தலை குனிந்தார். இந்த வாய்ப்பினை அடங்கிய ஐயா நாடர் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு இரண்டு தலைமுறைகள் அல்ல, ஒரு தலைமுறை இடைவெளியிட்ட ஒரு தலைமுறையினுடைய பார்வையிலான ஒரு நூல் குறித்த கருத்துரை நிகழ்வு. சின்ன சின்ன உரையாடல்கள் வழியாக வாழ்வியல் நிகழ்வுகளை சொல்லுகின்ற அந்த நூல். ஒரு இயல்பான பேச்சோடு அம்மா அவர்கள் அழகுற பேசினார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த நூலை நமக்கு புரிய வைக்கின்ற வகையில், ஏன்னா அதில் இருக்கிற அந்த உரையாடல் தான் அந்த மனிதர்களை ஒரு பெரிய மனிதர்களாக உலகிற்கு காட்டுகின்றது. அந்த வகையில் அந்த நூல் குறித்து அறிஞர் வாழ்வில் என்கின்ற நூலை இயல்பான பேச்சில் மிக அழகுற எடுத்து முன்வைத்த திருமதி பூரண புஷ்பம் நடராஜன் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அந்த நூல் குறித்து சின்ன சின்ன அந்த செய்திகள் வழியாக கொஞ்சம் அது பயிற்சியாக, அதை தான் சொல்ல வேண்டும், அந்த பயிற்சியோடு மிக அழகுற அந்த நூலை நான் படித்ததை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு அந்த கருத்தை முன்வைத்த சாய் விஜய் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு தமிழரசி முனைவர் தமிழரசி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சார் வணக்கம். அனைவருக்கும் சார் கேக்குதுல? கேக்குது மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய ஐநாடா ஜானகிமால் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நடைபெறக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் இந்த நிகழ்வினுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் அம்மா அவர்களுடைய உரை வந்து ரொம்ப அழகா இருந்தது. நான் கூட சாட் பாக்ஸ்ல போட்டு விடலாம் நினைச்சேன். அந்த வயது முதிர்ந்திருந்தாலும் அந்த தெளிவான ஒரு உச்சரிப்போடு ரொம்ப அழகா கதையை வந்து உள்வாங்கி நல்ல தமிழில் வந்து நீங்க வந்து உண்மையிலே உச்சரிச்சிங்க. நான் கூட யோசித்தேன் ஒருவேளை அருள்மொழி அம்மா வந்து எழுதி கொடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது இல்லைங்கிறத உங்களுடைய இயல்பான அந்த பேச்சுல வந்து என்னால் உணர முடிந்தது. ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா. நீங்க நிறைய நூல் வாசிப்பீங்க அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனுடைய வெளிப்பாடாக இன்றைய நூல் வாசிப்பு முற்றம் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. ஏன்னா மூத்தோர் எல்லோரையும் பேசி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நூல் வாசிப்பு முற்றம் வந்து தொடங்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் வந்து இன்று வரை வந்து சரியான முறையில் சென்றிருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய உரையும் வந்து இன்று நிரூபித்திருக்கிறது. ரொம்ப சிறப்பா அறிஞர்களுடைய வாழ்வில் அப்படிங்கிறத ஒவ்வொரு வவுசியோட இதெல்லாம் நீங்க சொல்லும் போது ரொம்ப அழகான அந்த வெட்கி தலை குனிந்தார் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒரு நல்ல தமிழ் ஒரு தமிழாசிரியர் உச்சரிக்கக்கூடிய அந்த வார்த்தை அதெல்லாம் வந்து நீங்க சொல்லியிருந்தது ரொம்ப சிறப்பா அமைந்திருந்தது. எங்களுடைய கல்லூரி சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய சார்பாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக தங்களுடைய பேரன் சாய் விஜய் அவர் வந்து ஆங்கில வழியில் கற்றாலும் தமிழ் ஓரளவு வந்து அவரால் வந்து உள்வாங்கி அவருடைய பருவத்திற்கு ஏற்ப அவருடைய வயதிற்கு ஏற்ப அவருடைய கருத்தை வந்து முன்வைத்தார்.
அந்த வகையில் அவருடைய கருத்துரையும் வந்து மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. அவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாய்ப்பு வழங்கி எங்களுடைய தமிழ் துறைக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த தமிழரசி அம்மா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்கி சிறப்பிப்பதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 106வது நிகழ்வு. இந்த பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். 100 நிகழ்வுகளை கடந்து இந்த நூல் வாசிப்பு முற்றம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணம் இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்கள் என்றால் அது மிகையாகாது. சரியான நபர்களை தேர்வு செய்து அவர்களை பேச அழைக்கும் முறை அதுக்கு ஒரு மிகச்சிறந்த சான்று என்றே கருதலாம். அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே முதலாவதாக கருத்துரை வழங்கிய பூரண புஷ்பன் வடராஜன் அம்மா அவர்கள் விடுதலைக்கு போராடிய பாரதி, முத்துராமலிங்க தேவர், காந்திஜி, நேருஜி, வாவுசியை முன்னிறுத்தி தன்னுடைய நூல் கருத்துரையை வழங்கினார்கள். காந்தியிடம் இருந்து அகிம்சையையும், பாரதியிடம் இருந்து விடுதலை கனலையும், வாவுசியிடம் இருந்து திண்ணிய நெஞ்சினையும் இன்றைய மாணாக்கர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பதியமிட்டு பேசிய அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கின்றோம். இரண்டாவது மாணவர் சாய் விஜய் அவர்கள், படிக்காத மேதை என்று அழைக்கப்படுகின்ற காமராஜருடைய கல்வியறிவு, அவர் தொடர்ந்து தானாகவே தேர்ந்து கற்றுக்கொண்ட ஆங்கில அறிவு முதலான விஷயங்களை முன்னிறுத்தி பேசினார். ஆபிரகாம் லிங்கரை பற்றி குறிப்பிடும் பொழுது, பிறப்பினால் வருவதல்ல உயர்வு, உழைப்பினால் வருவதே உயர்வு என்பதாக பதியமிட்டு சென்ற மாணவருக்கும், கொலம்பஸ் குறித்த தன்னுடைய கருத்தை பதியமிட்டு சென்ற மாணவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ப. தமிழரசி அம்மா அவர்களுக்கும், தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள், பேராசிரியர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.